ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மார்னிங்கோட வியூ தான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஒரு 6:30 அந்த மாதிரி டைமில் எனக்கு ஃப்ரெண்டில் நான் தூங்கி எழும்புன முதல்ல வந்து பார்க்குற வியூ இது தான். நேச்சரை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி ஒரு இது. ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, முதல்ல நான் அது தான் பார்ப்பேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் அது காட்டுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல அது ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மார்னிங்கோட அந்த வெதர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வருது. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ரோஜா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் காட்டியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வியூவு. ஸோ நான் வீட்டில் ரூமில் இருந்து ஜன்னல்லேருந்து தான் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து சப்போட்டா மரம் நிறைய பெருசாக தான் நிற்கி, நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்து பார்த்து எனக்கு இப்போ ரொம்ப ஆசை. நான் இப்போ ரெண்ட் ஹவுஸ்னால எனக்கு ரொம்ப அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ அடுத்தது ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னா நமக்கு அது கொண்டு போகிறதே பெரிய ஒரு கஷ்டம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இன்டோர் பிளான்ஸ் வச்சிட்ருக்கேன், நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் என்னென்னா சிம்பிளாக முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வெஜிடபிள் நூடுல்ஸ் கிடையாது, எக் நூடுல்ஸை, வெஜிடபிள்ஸும் எக்ஸும் எக்கும் போட்டு நான் பண்ண நூடுல்ஸை. ஸோ சிம்பிளாக வீட்டில் என்ன காய் இருந்தோ அதை போட்டு நான் இப்போ என்னென்னா தனியாக வெஜிடபிள்ஸும் எக்கும் பண்ணி வச்சுருந்தேன். தனியாக நூடுல்ஸ், இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், மேகி இருக்குல்ல அந்த மேகி தான் தனியாக வேக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் தனியாக அதை ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன், குக் பண்ணல. உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் இருந்ததுன்னா அதில் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக என்னென்னா ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி லைட்டாக வேக வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பசங்களும் நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது தான் நல்லா டேஸ்டியாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு காய்கறியும் போகும், மற்றபடி கூட்டெல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. இதுன்னா அப்படியே ஃபுல்லாக போயிடும். ஸோ என்னெல்லாம் இங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு ஸ்பெஷல் டே, ஸ்டார் பர்த்டே, என்னோடய காஷியோட ஸ்டார் பர்த்டே. ஸோ அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, பர்த்டே டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு நமக்கு நான்வெஜ் பண்ணலாம், இன்றைக்கி வெஜ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பப்படம் பாயசம் வச்சுருந்தேன். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன், செம்மையாக வந்திருந்து. அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ அதுதான் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே ரைஸ் குக் பண்ணியாச்சு. ஸோ பானை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ அதில் குக் பண்ணியாச்சு, பருப்பு கறி இப்போ ரெடி பண்ணியாச்சு, பாயசம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இது சாப்பிட்றது இனி அவங்களோட வயர் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப சின்ன வயர். ஸோ பாயசம் வந்து நான் ரெண்டு நாளாக ஃப்ரிட்ஜ் இப்போ இருக்கிறதுனால ரெண்டு நாளாக சாப்பிட்டேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன், மேலே வீட்லேயும் கீழே வீட்லேயும் அம்மாவுக்கு கொடுத்தேன். ஸோ எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்புறம் இது பருப்புக்கு பப்படம் இனி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ சேமியா பாயசத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து போளி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். போளியும் சேமியா பாயசம்னால் எனக்கு சின்ன வயசில் இருந்து நான் மெயினாக சாப்பிட்ற ஒரு விஷயம் அதுதான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எப்போ பர்த்டேன்னு வந்தாலே நான் அதுதான் வாங்குவேன். பாயசம் வைப்போன்னு தெரிஞ்சாலே போளி வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் மாதிரி டைம் ஆகிட்டு, ஸோ ஈவினிங் என்ன பண்ணலான்னு பசிக்குதேன்னு இருந்தப்போ தான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சரி பஜ்ஜி பண்ணலாம், ஏன்னா என்னையோட டேஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் ரெண்டு பசங்களோட பர்த்டேன்னு சொல்கிறது ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப யோசிப்பேன், எனக்கு ரொம்ப என்னால் முடியலைனாலும் நான் மேக்ஸிமம் என்னோட லெவலுக்கு பெஸ்ட்டாக தான் நான் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் அது அவங்களுக்கு எப்படின்னு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பர்த்டேயும் நான் ரொம்ப இது தான், நான் ரொம்ப தனி ஒரு ஆளாக நின்று ரொம்ப தான் பண்ணுறேன். சரி, நம்ம அடுத்த விஷயம் என்னென்னா, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன், மைண்டு வேறு கன்வெர்ட் ஆகிட்டு அதான் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்ட்ரக் ஆகிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, அதை நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஸோ பசங்க வந்து நான் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க தூங்கிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது, எப்படியும் ஒரு அரை மணிக்கூர் ஆகும். ஸோ அதனால்
நான் இதை ஃப்ரை பண்ணி ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேட்சாக தான் போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா கொஞ்சம் ஆயில் ஏன்னா இந்த ஆயில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சின்ன சீனி சட்டியில் தான் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி ஒரு மூணு பேட்சாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரெண்டு பேட்ச் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு தான் நான் மூணாவது பேட்சுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், டீ போடுவேன். அப்போ தான் டீ போடுவேன், அப்போ தான் சுட சுட டீயும் குடித்து இதுவும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் இது என்ன காட்டுறேன்னா, நான் எப்படியே தின்னாக ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்லைசர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்லைசர் வச்சே யூஸ் பண்ணலாம், இல்லை கத்தி இருந்துச்சுன்னா கத்தி வச்சே பண்ணலாம். ஸோ நான் வந்து கத்தி வச்சு தான் ஸ்லைஸ் பண்ணி மெல்லீஸாக எடுத்திருந்தேன். ஸோ உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், மேலே நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஆர்டினரினா இப்போ கடை பஜ்ஜி ஒன்று மாவு ஒன்று நமக்கு ஆர்டினரி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், அது இல்லை நான் கடலை மாவு யூஸ் பண்ணி கடலை மாவு வாங்கி வச்சுருக்கேன் இதுக்குன்னே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு. ஸோ கடலை மாவில் என்னெல்லாம் பெருங்காயம் சில்லி பவுடரு உப்பு அந்த மாதிரி தான், பேக்கிங் சோடா போடுவாங்க ஏன்னா புஷ்ஷுன்னு பஃப்பானு வரணும்னு சொல்லிட்டு, மற்றபடி டீ கடையிலலாம் போடுவாங்க ஆனால் நான் போட மாட்டேன் ஏன்னா அது ஹெல்த்தி கிடையாது. ஸோ சோடா உப்பு நான் அவாய்ட் பேக்கிங் சோடா வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு ஆளை பையன் நைஸாக சோப்பு போட்டு எலும்ப வச்சாச்சு. என் க்யூட் பாய் எப்படி இருக்கான் பாருங்கள். ஏன்னா நான் அப்படி ஏன் ரசிக்கிறேன்னா, எனக்கு இந்த கண்மக்ஷி இந்த பிரியம் வரைகிறது பொட்டு வைக்கிறது அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரெண்டும் பையன் பொண்ணு கிடையாது. ஸோ ரெண்டும் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணு மாதிரி நான் இது பண்ண மாட்டேன், இருந்தாலும் எனக்கு சின்ன பசங்க அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுக்கறது குத்துறது எல்லாம் நல்லா பிடிக்கும். பவுடர் போட்டு விடுறது எல்லாம் நல்லா பிடிக்கும். ஸோ ஸோ க்யூட்டாக இருக்கும் அந்த சீக்ஸில், மெயின் அந்த சீக்ஸில் அந்த கன்னத்தில் அந்த பொட்டு வைக்கும்போது எக்ஸ்ட்ரா அழகு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ என்னோட காஷிக்கு ரொம்ப பிடிச்சது திரும்பவும் வந்து கேட்குறான், நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அவன் சூடோட சாப்பிட்றான் பாருங்கள், இவன் சூடு கொஞ்சம் சாப்பிடுவான், அவன் சூடோடு சாப்பிடவே மாட்டான், இவன் சாப்பிடுவான். ஸோ தூக்க கலக்கத்தில் சார் அப்படியே போகிறாங்க பாருங்கள். ஸோ இனி நெக்ஸ்ட்டு அவனை நான் எழுப்ப வைக்கணும், நைஸாக சோப்பு போட்டு எலும்ப வச்சுட்டு அப்புறம் அவனுக்கும் கொடுத்துட்டேன். அதனால் அன்னைக்கு வந்து ஸ்டார் பர்த்டே வந்து ரொம்ப பெருசாக ஒன்று செலிப்ரேட் பண்ணலை, கேக் ஒன்றும் கட் பண்ணலை, அன்னைக்கு சிம்பிளாக பருப்பு பப்படம் பாயசம் எல்லாம் வச்சு சிம்பிளாக பண்ணோம். அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்து, நம்ம டேட் ஆஃப் பர்த்து அதுதானே பர்த்டேவாக நம்ம நார்மலாக இது செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அன்னையோட அது அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு தனி பிளாகாக வரும். அவன் மார்ச் 6 தான் அவனோட பர்த்டே, நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயும் மற்றபடி பார்த்துருப்பீங்க, நான் அப்டேட் பண்ணுறது தான் லேட்டு. பையன் நைஸாக அவனை நான் எலும்ப வைக்கிறேன். சைடில் வந்து அவன் நகம் வச்சு பாந்தி விட்டுருக்கான், அது கேட்டுறதுக்கு